اللهم يسر اللهم يسر. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. சகோதரர்களே, சற்று நேரம் உங்களை தாமதித்து வைத்ததற்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ற இடத்திலே இமாம் அவர்கள் கொஞ்சம் அதிகமாக ஓதிவிட்டார்கள். அவர்கள் சரியாகத்தான் ஓதினார்கள், எங்களுக்கு அதிகமாக தெரிந்தது. அதனால் முதல் சபையிலே மாட்டிக்கொண்ட காரணத்தால் வருவது கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. பணம் பொறுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை தரும் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ், உங்களுடைய ஆர்வத்திலும் இந்த மார்க்க பட்டியலும் அல்லாஹ் மேன்மேலும் வளர்ச்சியையும் அவருடைய அன்பையும் அருளையும் அதிகரித்து தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக தொடங்குகிறேன். அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு எல்லாம் இந்த செய்தி தெரிந்திருக்கலாம். பொதுவாக ரமதானுடைய சிறப்பை பற்றி சொல்லும்போது எல்லா மார்க்க அறிஞர்களும் ஓதுகிற மிக முக்கியமான ஒரு வசனம் சூரத்துல் பக்ராவுடைய 185வது வசனம், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதம், அதில்தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ஹுதல் லின்நாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக. உபையினாத்தி மினல் ஹுதா, இன்னும் நேர்வழியின் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டதாக. வல் ஃபுர்கான், அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்தறிவிக்கக்கூடிய ஆதாரங்களை கொண்டதாக. இந்த வசனத்திலிருந்து அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தை தருகிறான். ரமலான் மாதத்திற்கும் இந்த குர்ஆனுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. இங்கே ஒன்றையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் மட்டும்தான் இந்த ரமலான் மாதத்திலே இறக்கப்பட்டது என்றல்ல, மாறாக இதற்கு முந்தி எத்தனை இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பினானோ அவர்களுக்கு இறை தூதை அல்லாஹ் கொடுத்த மார்க்கம் இந்த ரமலானுடைய மார்க்கம். இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட முக்கியமான மூன்று இறை தூதர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முந்தைய மூன்று வேதங்களும் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் இறக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றையும் அவன் தேர்ந்தெடுப்பான். படைப்பவன் அவன், தேர்ந்தெடுப்பவன் அவன். இதிலே நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நம்முடைய அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அல்லாஹுடைய ஞானம். அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாகிமீன், ஞானவான்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஞானவான் அல்லாஹு தஆலா. வஃபௌகா குல்லி தி இல்மின் அலீம், இல்மு உள்ளவர்களுக்கு மேலே இல்மு உள்ளவன் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய இல்மு அனைவருடைய இல்முக்கு மேலே இருக்கிறது. அந்த அல்லாஹ் எப்படி பூமிகளை படைத்து அந்த பூமியிலே மக்காவை தேர்ந்தெடுத்தானோ, எப்படி அல்லாஹ் மனிதர்களை படைத்து ரசூல்மார்களை தேர்ந்தெடுத்தானோ, அந்த ரசூல்மார்களிலே உலுல் அஸ்மை தேர்ந்தெடுத்தானோ, அந்த உலுல் அஸ்மிலே முஹம்மத் ரசூலுல்லாஹ்வை தேர்ந்தெடுத்தானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம், அது போன்றுதான். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்ன இத்தத ஷுஹூர் இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். 12 மாதங்களை அல்லாஹ் படைத்தான், உருவாக்கினான். வான பூமிகளை படைத்த அன்றே 12 மாதங்கள் என்று அல்லாஹ் முடிவு செய்தான். அவற்றில் 4 மாதங்களாக, கண்ணியமிக்க மாதங்களாக, ஹுர்மத்துடைய மாதங்களாக 4 மாதங்களை தேர்ந்தெடுத்தான். பிறகு அல்லாஹு தஆலா ரமலானை தேர்ந்தெடுத்தான் அவனுடைய வேதங்களை இறக்குவதற்காக. எதற்காக? வேதங்களை இறக்குவதற்காக. புனித மாதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்தான் ரமலான் என்ற மாதம். அந்த மாதம் இப்போது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹுடைய அருளும் அன்பும் கருணையும் அவருடைய விசேஷமான ஒரு தொடர்பும் நிறைந்த மாதம் இந்த ரமலானுடைய மாதம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்திலே
நாம் அடைய வேண்டியதை அடைந்தால்தான் ரமலானுக்கு பிறகு நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருப்போம் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். புரிகிறதா இல்லையா? வியாபாரத்தின் அந்த முக்கிய காலத்திலே மௌசிம் என்று சொல்வார்கள், சீசன் என்று சொல்வார்கள், அந்த சீசனிலே சம்பாதித்துக் கொள்ள வேண்டிய அளவுக்கு சம்பாதித்துக் கொண்டால்தான் அடுத்துள்ள காலங்களிலே சம்பாத்தியத்தை ஆவரேஜ் செய்ய முடியும், அதை ஒரு சமநிலைக்கு கொண்டு வர முடியும். இந்த ரமதான் இருக்கிறதே, இன்று இது முஸ்லிம்களிடத்திலே இது கொடுக்கப்பட்ட நோக்கத்திலிருந்து மாறி இருக்கிறது. இது தனி விஷயம். ரமதான் என்பது சிலருக்கு பர்ச்சேஸ் செய்வதற்காக, ரமதான் என்பது சிலருக்கு நன்கு வகை வகையான உணவுகளை தயாரித்து சஹரிலும் இஃப்தாரிலும் விருந்து வைத்து சாப்பிடுவதற்காக, சிலருக்கு ரமதான் என்பது ஒரு வியாபார சீசன், இந்த ரமதானை பயன்படுத்தி துணியாடை விசேஷமாக இருக்கும், சிக்கன் மட்டன் ஆடை விசேஷமாக இருக்கும், இது போன்று பலவிதமான வியாபாரங்களை பயன்படுத்திக் கொண்டு அதிலே பொருளாதாரத்தை சேகரிப்பவர்கள் ஒரு பக்கம், இந்த ரமதானை இறக்கப்பட்ட நோக்கத்திலே செலவழிப்பவர்கள், ரமதானை கொடுக்கப்பட்ட நோக்கத்திலே கழிப்பவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ் மிக அறிந்தவர். வெளிரங்கத்திலே நமது வாழ்க்கையிலே பார்க்க போனால் 0.001% சேருமா என்பது கூட சந்தேகமாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை இங்கே நாம் தெரிந்து கொண்டு தொடர்ந்து செல்வோம் சகோதரர்களே. சஹாபாக்களுடைய வழிமுறையை பற்றி நீங்கள் ஹதீஸ் நூல்களிலே பார்த்தால் ஒரு உண்மை தெரிய வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராவீத் தொழ வைத்தார்கள், கியாமுல் லைல் தொழ வைத்தார்கள். எவ்வளவு தொழ வைத்திருப்பார்கள்? இப்போது இமாம் மரியம் தாஹா ஓதியதற்கு பாதி சஃபா காணும். இன்றைக்கு மரியமையும் தாஹாவையும் ஓதினதுக்கு பிறகு பாதி பள்ளி காணா போயிருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவு தொழுகையை தொழ வைத்தார்கள். இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்த ஹதீஸ்களில் ஒன்று, ஆரம்பித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் பக்ராவை. பின்னால் நின்றிருந்த சஹாபாக்கள் எல்லாம் பயந்து கொண்டே இருந்தார்கள், சஹர் செய்வதற்கு நேரம் கிடைக்குமா என்று. சூரத்துல் ஆறாம் உரை முடித்து விட்டார்கள். எதுவரை முடித்தார்கள்? சூரத்துல் ஆராப் வரை. ஏழரை பாகங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடித்து விட்டார்கள். முடித்ததற்கு பிறகு ஓடினார்கள் சஹாபாக்கள் எல்லாம் சஹர் சாப்பிடுவதற்காக. அந்த காலத்து சஹர் நம்ம காலத்து பிரியாணி கிடையாது, பேரித்தம்பழங்கள் 3, 4, 5 பேரித்தம்பழங்கள் சாப்பிடுவார்கள், அல்லது ஏதாவது ரொட்டி துண்டுகள் இருக்கும், தண்ணீர் குடிப்பார்கள். இவ்வளவுதான். இதற்கு நேரம் கிடைக்குமா என்று பயந்தார்கள். இவற்றை சாப்பிட்டார்கள். அதற்குள் அங்கே முஅதீன் அவர்கள், பிலால் அவர்கள் அதான் சொல்லிவிட்டார்கள். எதற்கு? சுபுஹ் தொழுகைக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி ரமதான் கழிந்தால் இப்படி ரமதானை பயன்படுத்தினால் ரமதானுக்கு பிறகு நாம் என்ற தலைப்பிலே பேசுவது பொருத்தமாக இருக்கும். எப்படி? இப்படி கழிந்தார். நீங்கள் மொத்தா இமா மாலிக்கை எடுத்து படித்து பாருங்கள். இமா மாலிக் அவர்கள் எழுதிய ஹதீஸ் நூல், கோர்வை செய்த ஹதீஸுகள், சஹாபாக்களுடைய வாக்கியங்கள், சஹாபாக்களுடைய வழிமுறைகள் நிறைந்த ஒரு சிறந்த புத்தகம். அதிலே எழுதுகிறார்கள், எங்களிலே வயதானவர்கள் எல்லாம் அசாவை கொண்டு வருவார்கள். எதற்காக? இமாம் அவர்கள் நீண்ட நேரம் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த அசாவிலே சாய்ந்து கொண்டு நிற்பதற்காக, அசாவிலே சாய்ந்து கொண்டு நிற்பதற்காக கைத்தடியை நாங்கள் கொண்டு வருவோம், அந்த கைத்தடியிலே சாய்ந்து கொண்டு நிற்போம். இமாம் அவர்கள் சூரத்துல் பக்ராவை ஓதுவார்கள். எப்படி? சூரத்துல் பக்ராவை 8 ரக்காத்துகளிலே ஓதுவார்கள். அதை 10 ரக்காத்துகளிலே ஓதிவிட்டால் இன்று கொஞ்சம் நமக்கு இமாம் அவர் இலகுபடுத்தி கொடுத்தார் என்று நாங்கள் எண்ணுவோம். இப்போது நீங்கள் கேட்கலாம், 2.5 ஜுசுவுள்ள சூரத்துல் பக்ரா இன்று ஒரு மூச்சு பிடிச்சா 30 நிமிஷத்தில் ஆலிம்சாக்கள் ஓதிவிடுகிறார்களே, 2.5 ஜுசுவுகள் உள்ள சூரத்துல் பக்ரா இதற்கா இவ்வளவு நேரம் அவர்கள் எடுத்தார்கள்? புரிகிறதா?
கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் தொழுவது போன்று தொழக்கூடிய தொழுகை அல்ல அந்த நபி தோழர்கள் தொழுத தொழுகை. அவர்கள் தொழுத தொழுகை ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை. யாருடைய தொழுகை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி எவ்வளவு நேரம் நிற்பார்களோ நிலையில் அவ்வளவு நேரம் ருக்குஇல் இருப்பார்கள். புரிகிறதா? ஐந்து பக்கங்கள், ஆறு பக்கங்கள் அவர்கள் நிலையிலே ஓதுகிறார்கள் என்றால், 40-50 ஆயத்துகள் ஓதுகிறார்கள் என்றால், அவ்வளவு நேரம் எங்கே இருப்பார்கள்? ருக்குஇலே இருப்பார்கள். பிறகு அதே அளவு நேரம் கௌமாவிலே நிற்பார்கள், அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக. பிறகு அதே அளவு நேரம் சுஜூதிலே இருப்பார்கள். பிறகு அதே அளவு நேரம் அந்த சிறு இருப்பிலே இருப்பார்கள். பிறகு அதே அளவு நேரம் அந்த சுஜூதிலே இருப்பார்கள். பிறகு எழுந்து வருவார்கள். இப்படி தொழுவார்கள். இதைத்தான் சொல்கிறார்கள், 8 ரக்காத்துல தொழ வச்சா கொஞ்சம் உடம்பு கனமானுச்சு என்று நாங்கள் சொல்வோம். 10 ரக்காத்திலே தொழ வைத்தால் கொஞ்சம் இன்னைக்கு லேசாக இருந்தது என்று சொல்வோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வட்டி கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எந்த அளவு அவர்களுடைய தொழுகை இருந்திருக்கும் என்று. குன்னா நகாஃபு சுஹூர், குன்னா நகாஃபு ஃபலாஹ். இதுதான் சஹாபாக்களுடைய காலத்திலே இருந்த கியாமுல் லைல் என்பது. சஹருக்கு நேரம் கிடைக்குமா என்று ஒவ்வொரு நாளும் பயப்படுவதுதான் அவர்களுக்கு வாழ்வியாக இருக்கும். சொல்கிறார்கள், விரைந்து ஓடி வந்து எங்களது பணியாளர்களிடத்தில் சொல்லும், அஹிது சுஹூர், அஹிது சுஹூர் என்று. சஹரை கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள் என்று. சஹரு சாப்பிட்டு விட்டு நாங்கள் வெளியே வந்தால் அதான் சொல்வார்கள். அப்போது கேட்கப்படுகிறது, தொழுகை முடிந்ததற்கும் சஹர் சாப்பிடு, அதாவது அதான் இகாமத்து பாங்கு சுபுகுடி அதான் சொல்வதற்கும் இடையிலே எவ்வளவு நேரம் இருந்தது என்று சொல்வார்கள். ஒரு 50 ஆயத்து ஓதலாம். அந்த அளவுக்குத்தான் எங்களுடைய இரவு தொழுகை முடிந்ததற்கு பிறகு சுபுகுடி அதான் வரைக்கும் நேரம் இருந்தது என்று. தொழுகை எப்போது ஆரம்பமானது? ஐஷாவுடைய தொழுகைக்கு பிறகு. ஏன் இந்த விஷயங்களை உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன் என்றால், சகோதரர்களே, ரமலான் என்பது இபாதத்துக்காக ஒதுக்கப்பட்ட மார்க்கம் என்பதை புரிய வேண்டும். ரமலான் என்பது இறை வழிபாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட மார்க்கம். ஒரு மூமினை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் அவனுக்கு இறை வழிபாடு தான். இறை வழிபாட்டை கொண்டு ஆரம்பிப்பான், இறை வழிபாட்டை கொண்டு முடிப்பான். இல்லை என்றால் அவன் மூமின் இல்லை. ஒரு மூமினுடைய காலை எங்கிருந்து ஆரம்பமாகும்? தஹஜ்ஜத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஒரு முழுமையான ஒரு மூமினுடைய காலை தஹஜ்ஜத்திலிருந்து ஆரம்பமாகி விடுகிறது. வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தஃகஃபிரூன். சுபுஹுக்கு எந்திரிக்கிறது அது ரொம்ப கடைசி தரஞ்சா. அது இல்லைன்னா அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. அது இல்லை என்றால் அதற்கு மேல் ஒன்றும் கிடையாது. குறைந்தபட்சம் சுபுஹுக்கு, சுபுஹுடைய அதானுக்கு அரை மணி நேரத்திற்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துருமே. சபைகளிலே நீங்கள் இடம் விட்டு உட்காருங்கள் என்று சொன்னால் இடம் விட்டு உட்காருங்கள். அல்லாஹ் அந்த சபைகளிலே பறக்க செய்வான். காஃபிர்கள் 10 பேர் உட்கார் இடத்துல நம்ம இன்ஷாலா 100 பேர் உட்கார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மூமினுடைய காலை எங்கிருந்து ஆரம்பமாகிறது? ஆரம்பம் தஹஜ்ஜத்திலிருந்தே ஆரம்பமாகி விடுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தஃகஃபிரூன் வல் முஸ்தஃகஃபிரீன பில் அஸ்ஹார். குர்ஆனை எடுத்து ஓதி பாருங்கள். சூரா ஆல இம்ரானிலிருந்து, சூரா மைதாவிலிருந்து, சூரா தாரியாத்திலிருந்து அந்த சஹருடைய நேரத்தையே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சஹரிலே அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள், சஹரிலே சுஜூதிலே இருப்பார்கள், சஹரிலே பிரார்த்தனையிலே இருப்பார்கள், சஹரிலே அழுது கொண்டிருப்பார்கள் என்று. படுக்கைகளை விட்டு விலகி தத்ஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் கௌஃபன் வதமஅ. இறை வழிபாட்டிலே ஆரம்பமானது. பிறகு சுபுஹுடைய தொழுகை. பிறகு அதற்கு பிறகு வெளியே வந்தால் அடுத்து துஹாவுடைய தொழுகை, பிறகு முஹருடைய தொழுகை, பிறகு அஸருடைய தொழுகை, பிறகு மக்ரிபுடைய தொழுகை, பிறகு ஈஷாவுடைய தொழுகை என்று ஒவ்வொரு நாளையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வணக்க வழிபாட்டிலே ஒரு மூமினை பிழிந்து கொண்டிருக்கிறான். வணக்க வழிபாட்டோடு சேர்த்து பிணைத்துக் கொண்டிருக்கிறான். வணக்க வழிபாட்டோடு இணைத்து வைத்திருக்கிறான். இது போக குர்ஆன் ஓதுதல் இருக்கிறது, திக்ர் செய்வதிருக்கிறது, வீட்டுக்குள் வரும்போது, வீட்டுக்கு வெளியே செல்லும் போது, பள்ளிக்குள் வரும்போது, பள்ளியை விட்டு வெளியே செல்லும் போது,
பைத்துல் ஹலாவுக்கு செல்லும் போது, பைத்துல் ஹலாவை விட்டு வெளியே வரும்போது, கடைத்தெருவுக்கு செல்லும் போது, கடைத்தெரு விட்டு வெளியே வரும்போது, பொருளை வாங்கும் போது, பொருளை விற்கும் போது என்று எல்லா நிலைகளிலும் ஏதாவது ஒரு திக்ரை கொண்டு ஒரு மூமினுடைய வாழ்க்கை அப்படியே பிணைக்கப்பட்டுள்ளது. ஆனா இங்க ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளுங்கள், பலருக்கு இந்த திக்ரெல்லாம் தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. எத்தனை எத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொள்வதற்கு, மனப்பாடம் செய்து கொள்வதற்கு ஆர்வமாக நேரங்களை கொடுக்கக்கூடிய நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுச் சென்ற அந்த திக்ருகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பள்ளிக்குள்ளார போறோம், ரொம்ப பேருக்கு என்ன தெரியும், ஒரு துவா தெரியும், அல்லாஹ் முஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்தி. ஆனால் இதை மட்டும் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்களா? கொஞ்சம் பாருங்கள், ஹதீஸ் நூல்களை எடுத்து, அஊது பில்லாஹி அலஅதீம் وبوجهه الكريم وسلطانه القديم من الشيطان الرجيم اللهم صل على محمد وعلى ال محمد اللهم افتح لي ابواب رحمتك. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார் பாருங்க, பள்ளியை விட்டு வெளியே வரும்போது اللهم اعصمني من الشيطان الرجيم اللهم اني اسالك من فضلك. வீட்டுக்குள் செல்லும் போது இப்படி ஏராளமான துஆக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். நமது நன்மைக்காக, நமது நன்மைக்காக, அதிலே நன்மை இருக்கிறது, அதிலே ரஹ்மத் இருக்கிறது, ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு இருக்கிறது, உள்ளத்திற்கு அதற்கு உள்ளத்திற்கு மருந்து இருக்கிறது, நம்முடைய கவலைக்கு மருந்து இருக்கிறது. அவ்வளவு திக்ருகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இப்படி ஒரு மூமினுடைய ஒவ்வொரு நாளும் வணக்க வழிபாடுகளோடு இணைக்கப்பட்டுள்ளதா? அடுத்து வாருங்கள், இது போக ஒரு மூமினுடைய மாதம், ஒரு மூமினுடைய மாதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நான் ரொம்ப பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரியலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மூமினுடைய ஒவ்வொரு மாதமும் இருக்கிறது. குறைந்தது அந்த மாதத்திலே ஒரு மூமின் 11 நோன்பு நோற்பான். நம்மள சில பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ரமதானுடைய நோன்பை தவிர, அல்லது அரபாவுடைய நோன்பை தவிர, அல்லது முஹர்ரம் 10 நோன்பை தவிர, எண்ணியத்திற்குரியவர்களை இதையெல்லாம் பழக வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். எதற்காக? குலு வஷ்ரபு ஹனி அம்பிமா சிலப்தும் ஃபில் ஐயாமில் ஹாலியா. நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே ஒரு கதவு இருக்கிற, சொர்க்கத்திலே ஜன்னத்தில் சுர்தோசிலே ஒவ்வொரு சொர்க்கத்திலும் இருக்கும், அங்கே ஒரு இடம் இருக்கிறது, ரையான் என்ற இடம் இருக்கிறது. அங்கே யார் மட்டும் செல்வார்கள்? சாயிமூன் மட்டும் செல்வார்கள். அதற்கு ரமதான்ல மட்டும் நோன்பு வச்சா பத்தாது, ரமதானில் மட்டும் நோன்பு நோற்றால் பத்தாது. ஏன்? நமக்கு முன்னாடி நிறைய பேரு அந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. ஸ்பெஷல் மக்களாக நாம் ஆக வேண்டும் என்றால் ஒரு மாசத்துக்கு எத்தனை நோன்பு இருக்கிறது? குறைஞ்சது 11 நோன்பு குறைந்தபட்சம் இருக்கிறது. எப்படி? ஒவ்வொரு வாரத்திற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? 2 நோன்பு வையுங்கள், திங்கட்கிழமை 1 நோன்பு வையுங்கள், வியாழக்கிழமை 1 நோன்பு வையுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்படுகிறது. இந்த கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹிவின் மீது உண்மையான பாசம், நேசம், பிரியம், அவர்கள் மீது எனக்கு ஒரு ஈடுபாடு இருக்கிறது என்று சொன்னால் அந்த முஸ்லிம் திங்கட்கிழமை நோன்பு நோற்காமல் இருக்கவே முடியாது. மௌலூது ஓதுறது, மீலாது விழா கொண்டாடுறது, இந்த மாதிரி பிதாத்துகளை ஷிர்க்குகளை செய்து கொண்டு ரசூலுல்லாஹிவின் மீது பாசத்தை கொள்கிறோம் என்று சொல்கிற மக்கள் இந்த விஷயத்தை உணர வேண்டும். இதுவல்ல பிரியம், இதுவல்ல பாசம். பாசம் எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகிறது, யார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் திங்கட்கிழமை நோன்பு நோற்பதை நாங்கள் பார்க்கிறோமே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆமா, திங்கட்கிழமையில் தான் நான் பிறந்தேன். ரஹ்மத்துல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு கொடுத்தானே, அந்த நபியை அல்லாஹ் கொடுத்ததற்கு அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக, எதற்கு அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல உண்மையான முஹப்பத்தும் ஈடுபாடும் பாசமும் இருக்குமேயானால் இன்ஷா அல்லாஹ் அந்த நோன்பு அல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு நபி எனக்கு கிடைத்தார்களே, அவர்களது ஷஃபாஅத்தும் எனக்கு கிடைக்க வேண்டும், அவர்களோடு நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். பாருங்கள், அல்லாஹுடைய சந்திப்பும் நமக்கு கிடைக்கிறது, நபியுடைய சுஹபத்தும் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே கிடைத்தால் எப்படி இருக்கும்? ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்தவர். ரியாது ஸாலிஹினுடைய ஆரம்ப ஹதீஸுகளிலே பார்க்கலாம், மிகவும் பிரசித்தி பெற்ற சம்பவம் தான். அவருடைய பணிவிடையை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல துன்யாவா இருந்தது கொடுப்பதற்கு, நீ என்னிடத்திலே கேள், உனக்காக நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன்,
நீ என்னிடத்தில் என்ன ஒரு தேவையை சொல்கிறாயோ அந்த தேவைக்காக நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்றேன். சல்னி ஹாஜதக் அதுல்லாஹ் லக். அவர் சொல்கிறார் முராஃபகத்தக யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்திலே நான் உங்களோடு இருக்கிறேன். ஆட்சியை கேட்கவில்லை, அதிகாரத்தை கேட்கவில்லை, சொத்தை கேட்கவில்லை, பணத்தை கேட்கவில்லை, சதகா ஜகாத்துடைய பங்குகள் வந்தால் எனக்கு கொடுங்கள் என்று கேட்கவில்லை, கூலி கேட்கவில்லை, சம்பளம் கேட்கவில்லை. கேட்டார்கள் எதை? ரசூலல்லா, இங்கே உங்களுக்கு வேலை செய்து உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேனே, உங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றனே, நானே சொர்க்கத்திலே சென்றால் நீங்கள் எங்கே நான் எங்கே, உங்களை விட்டு பிரிந்து விடக்கூடாதே, உங்களோடு நான் முராஃபகத்தக முராஃபகத்துடன் ரஃபீ பிரியாமல் ரஃபீக் என்று சொல்வார்கள் அல்லவா ரபீலே, உங்களோடே நான் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி கேட்கிறார்கள் அவகைரதாலி, இதற்கு மேல் வேற ஏதாவது வேண்டுமா அல்லது வேற ஏதாவது இல்லையா ரசூலுல்லாஹ் தாலிக், அது மட்டும் எனக்கு போதும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அதிகமாக தொழுது எனக்கு உதவி செய், அதிகமாக தொழுது எனக்கு உதவி செய். அதாவது இந்த அந்தஸ்தை நீ அடைய வேண்டும் என்றால் அதற்கு உன்னிடத்திலே தொழுக என்ற அந்த இபாதத் நிறைவாக இருக்க வேண்டும். ஃபர்துகள் மட்டுமல்ல, நஃபிலுகள் இருக்க வேண்டும், சுன்னத்துகள் இருக்க வேண்டும். சரியா, நாளை மறுமையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கின்ற ஒரு வாக்கியம், ஒமை துஇல்லாஹ வரசூல ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷுஹதாய் வஸ்ஸாலிஹீன். கண்ணியத்திற்குரியவர்களே கொஞ்சம் நினைத்து பாருங்கள், சொர்க்கத்திலே என்ன, ஹூரியன்களோடு சேருவது மட்டும்தான் இன்பமா, அல்லது பட்சிகளின் கறிகளை சாப்பிடுவது மட்டும்தான் இன்பமா, அல்லது வகை வகையான உணவுகளை சாப்பிடுவதும் அங்கே உள்ள மதுவை குடிப்பதும் தேனை குடிப்பதும் பாலை குடிப்பதும் தான் இன்பமா? இதற்கு மேல் ஒரு ஆன்மீக இன்பம் இல்லையா? இதெல்லாம் என்ன, உடல் ரீதியான இன்பம். இதற்கு மேல் ஒரு ஆன்மீக இன்பம் இருக்கிறது, கல்புக்கு ஒரு இன்பம் இருக்கிறது. அந்த இன்பம் என்ன தெரியுமா? நபிமார்களை சந்திப்பது. யாரை சந்திப்பது? நபிமார்களை சந்திப்பீர்கள், ஆதமை சந்திப்பீர்கள், நூஹை சந்திப்பீர்கள், ஹலீலுல்லா இப்ராஹிமை சந்திப்பீர்கள், மூசா கலீமுல்லாஹை சந்திப்பீர்கள், ஈசாவை சந்திப்பீர்கள், ஜகரியாவை சந்திப்பீர்கள், யஹ்யாவை சந்திப்பீர்கள். எந்த நபிமார்களை எல்லாம் இன்று குர்ஆனிலே படிக்கிறோமோ, குர்ஆனிலிருந்து தெரிந்து கொள்கிறோமோ, அந்த நபிமார்களை எல்லாம் எங்கே பார்ப்போம்? ஒமை துஇல்லாஹ வரசூல ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம். நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்லும் போது ரசூலுல்லாஹை பார்க்கும் போது எப்படி இருக்கும், எவ்வளவு ஆசையாக இருக்கும். ஹூரியன்களை பார்க்கும் ஆசையை விட ரசூலுல்லாஹை பார்க்கும் ஆசை இருக்கும், இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ் அப்படித்தான் சொல்லுகிறார், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டால் முதலில் நீ நபியை சந்திப்பாய் என்று. உமை துஇல்லாஹ ரசூல் ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன். அடுத்து யாரை சந்திப்பாய் தெரியுமா? அபூபக்கர் சித்தீக்கை சந்திப்பாய். ஒவ்வொரு உம்மத்திலும் சித்தீக்குகள் சென்றிருக்கிறார்கள் அல்லவா, அந்த சித்தீக்குகளை சந்திப்பாய். ஈசா நபியுடைய ஹவாரியன்களை சந்திப்பாய். அல்லாஹ்வுடைய விசேஷமான அருளுக்கு உரித்தான அந்த நல்ல மக்களை சந்திப்பாய். வஷுஹதா, ஷஹீதுகளை பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம் ஷஹீதுகளை, அங்கே பார்க்கலாம். கொஞ்சம் பாருங்கள், முஸ்அப் இப்னு உமைரை நினைத்து பாருங்கள். உஹது போரிலே இரண்டு கைகள் வெட்டப்பட்ட அந்த முஸ்அபை நினைக்க வேண்டாம். மூத்தா போரிலே இரண்டு கைகள் வெட்டப்பட்ட ஜாஃபரை நினைத்து பாருங்கள். ஹம்சாவை நினைத்து பாருங்கள். ஹம்சா, உங்களுடைய இதயம் புலக்க புலக்கப்பட்டதே, உங்களுடைய இதயம் கடித்து துப்பப்பட்டதே நினைத்து பாருங்கள். யாரை பார்க்கலாம்? ஹம்சா ஷஹீதை பார்க்கலாம். அத்தனை சஹாபாக்களுடைய ஷஹீதுகளையும் அங்கே பார்க்கலாம். ஆன்மீக இன்பம் அது. என்ன இன்பம் அது? கல்புக்கு கிடைக்கக்கூடிய இன்பம். சாப்பிடுவதை மறந்து விடுவோம், உண்பதை மறப்போம், மனைவி மக்களை அங்கே ஹுருளின்களை சந்திப்பதை எல்லாம் மறந்து விடுவோம். எந்த இன்பத்திலே? இந்த ரூஹுக்கு கல்புக்கு கிடைக்கக்கூடிய இன்பத்திலே. இந்த இன்பத்தின் நிறைவாகத்தான் சஹி முஸ்லிமுடைய ஒரு அறிவிப்பை நாம் இங்கே பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா கேட்பான், இந்த இன்பங்களை பெற்றவர்களே, சொர்க்கத்தின் நியமத்துகளை பெற்றவர்களே, உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லட்டுமா? நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீர்களா? சந்தோஷமாக இருக்கிறீர்கள், கவலையா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்று கேட்பான். அப்போது மக்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ் பையத் வுஜூஹனா, எங்களது முகங்களை வெண்மையாக்கினாய், முகங்களை வெண்மையாக்கினாய். யௌம தபியத் வுஜூஹு வதஸ்வத்து வுஜூஹு, அல்லாஹ்விடத்தில் கேட்போம், யா அல்லாஹ் எங்கள் முகங்களை வெண்மையாக்கு, கருப்பாக்கி விடாது. வுஜூஹு யௌமைதி முஸ்பிரா, பிரகாசமாக இலங்கிக் கொண்டிருக்கும், மின்னிக் கொண்டிருக்கும். சரியா, லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப அல்லாஹ் கேப்பா சந்தோஷமான்னு சொல்லி
அப்ப மூமின்கள் சொல்வாங்க, எல்லா முகங்களை வெண்மையாக்கினாய், சுட்டெரிக்கும் நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்தாய், நாங்கள் எப்படி சந்தோஷப்படாமல் இருந்திருக்க முடியும்? அல்லாஹ் சொல்லுவான், இன்னும் ஒரு சந்தோஷம் இருக்கிறது, அதை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று அல்லாஹ் கேட்பார். சொல்வார்கள், யா அல்லாஹ், இதை விட மகிழ்ச்சி என்ன இருக்கிறது? அல்லாஹ் சொல்வான், அல் யௌம அஹ்லல்து அலைக்கும் ரிதாயி, எனது பொருத்தத்தை ரிதுவானும் மின் அல்லாஹி அக்பர், எனது பொருத்தத்தை உங்கள் மீது நான் இறக்கிவிட்டேன். அல்லாஹுடைய பொருத்தம் கிடைத்து அதற்கு பிறகு அல்லாஹுடைய லிகா கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அல்லாஹுடைய சந்திப்பு கிடைக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த சந்திப்புக்கு முன்னால் மூமின் ஜன்னத்துடைய அத்தனை இன்பங்களையும் மறந்து விடுவான். எத்தனை ஆயிரம் லட்சம் வருடங்களோ அந்த மகிழ்ச்சியிலே அந்த இன்பத்திலே மூமின் திளைத்திருப்பான். அதற்கு பிறகு ஊர்லிங்களுடைய ஏக்கம் அதிகமாயிடக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் திரும்ப அனுப்புவான். இல்லாட்டி மூமின் திரும்ப மாட்டான். எங்கிருந்து திரும்ப மாட்டான்? அல்லாஹுடைய முகத்தை பார்ப்பதிலிருந்து அவன் திரும்ப மாட்டான். உங்க மனைவி மக்கள் எல்லாம் தேடிக்கிட்டு இருப்பாங்க, போயிட்டு வாங்க, இங்க லீவ் கொடுத்து அனுப்புறாங்கல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை. அல்லாஹ் சொல்லுவா, இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா என்ன, கொஞ்சம் போயிட்டு வாங்க, அவங்களையும் பார்த்துட்டு வாங்க, திரும்ப என்னை பார்க்கலாம். யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் நமக்கு இங்கே கொண்டு வருகிறார்கள். இதை கொண்டு வருகிறார்கள், இந்த சொர்க்கத்துடைய வாழ்க்கை. அந்த சொர்க்கத்துடைய வாழ்க்கையை நமக்கு மார்க்கமாக கொடுத்து, அந்த சொர்க்கத்துடைய வாழ்க்கையை அடைவதற்குண்டான வழியை கொடுத்தார்களே, அப்படிப்பட்ட ஒரு தூதரை அடைந்தோமே, அந்த தூதரை அடைந்ததற்கு நன்றி செலுத்துவதற்காக நாம் என்ன வைக்கிறோம்? திங்கள் கிழமை நோன்பு, இன்ஷா அல்லாஹ் வைக்க வேண்டும். சரியா? யார் வைக்கிறாங்களோ அவங்க மனசுக்குள்ளார வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அல்லாஹ்வுக்கு இடையில வைப்போம், வைக்கிறோம், வைக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். முயற்சி செய்வோம், அல்லாஹ் லேசாக்கி விடுவான். பழகிவிட்டால் லேசாகிவிடும். எல்லாம் பழக்கம் தான் சகோதரர்கள். அடுத்து ஒன்று இருக்கிறது, வியாழக்கிழமை நோன்பு. என்ன இருக்கிறது? ரமதானுக்கு பின்னாடி என்ன செய்யணுங்கிறத நீங்க குறிச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கணும். இதெல்லாம் சரியா? வியாழக்கிழமை ரமதான் 30 ஏத்தி கரைஞ்சி, அப்பா விட்டா போதும்பா, முடிஞ்சிச்சு, எப்பா இந்த மாசம் 29 முடிஞ்சிடாதா, வீடு தாங்கலையே, பிரைய பாத்திர மாட்டேன், பகலையா அவரையா, ஆனா தெரிஞ்சிருக்குமே, எங்க இருந்து செய்தி வரலையா? யா ரப்பல் ஆலமீன், என்ன ஒரு நோம்பு 29 முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் ராகத்தா இருக்குமே. சில பேர் நினைக்கலாம், நினைக்கிறது தப்பு என்று சொல்ல வரவில்லை. என்ன, பிறை பார்ப்பதும் ஒரு சந்தோஷம் தானே, பெருநாளும் ஒரு சந்தோஷம் தானே. அப்படி நாம் இந்த நோம்ப புட்டா போதும்னு கரை சேர்க்கிற மாதிரி சேர்த்துட்டு அப்புறம் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நோன்பு இல்லாமல் இருந்து விடக்கூடாது. அதற்குத்தான் சொல்கிறேன் சகோதரர்களே, அடுத்து வியாழக்கிழமை ரசூல்லா நீங்க நோன்பு நோக்கிறீங்க, நோன்பு நோக்கிறீர்களே, வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறீர்களே அப்படின்னு கேட்டா அதுக்கு ரசூல் சுல்லாலேஸ்வரம் சொல்கிறார்கள், அப்படியா? அதையும் தெரிந்து கொண்டீர்களா? ஆம், வியாழக்கிழமை நான் நோன்பு நோக்கிறேன். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை, ரசூலுல்லாஹ்வுடைய ஆர்வம் அமல்களிலே இந்த அளவு என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களை, சஹாபாக்கள் கேட்டது போன்றுதான் சொல்ல வேண்டும். முன்பின் புதிய பழைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்பட்ட ஒரு நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அமல்களிலே ஆர்வம் இருக்கிறது. கேட்டார்கள், சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா, என்னை பார்த்தீர்களா வியாழக்கிழமை நோன்பு வைப்பதாக? ஏன் தெரியுமா நோன்பு நோக்கிறேன்? துஅரது அஅமாலு பனி ஆதம யௌமல் கமீஸ், ரஹ்மானிடத்திலே ஆதமுடைய சந்ததிகளின் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. இன்று இன்றைக்கு இன்றைக்கு தமிழ் தெரியுமா உங்களுக்கு? என்னைக்கு சமர்ப்பிப்பார்கள்? வியாழக்கிழமை. சொல்லுங்க போகலாம், வியாழக்கிழமை சமர்ப்பிக்கப்படும். அல்லாவுக்கு தெரியும், எல்லாம் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது, எல்லாம் கரெக்டா பதிவு செய்யப்படுது. மாணவர் இருக்கிறாரு, நம்ம தூங்கினாலும் தூங்குவோம், அவர் தூங்க மாட்டார். நம்ம மறந்தாலும் மறப்போம், அவர் மறக்க மாட்டார். அவர் பிரிய மாட்டார். வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டே இருக்கிறார், எழுதிக்கிட்டே இருக்கிறார், ஒவ்வொன்றையும் ரிகார்டு செய்கிறார். ரிகார்டு என்றால் எப்படி? என்ன நேரத்தில், எப்போது, எங்கே, தனிமையிலா, சபையிலா, காலையிலா, பகலிலா என்ற விவரத்தோடு ஒவ்வொன்றையும் எழுதி வைத்துக் கொண்டே இருக்கிறார். இதற்கு மேல் இவர் எழுதவில்லை என்றாலும் அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன், அவனுக்கு மறதி கிடையாது. லா யதில்லு ரப்பி வலா இன்சா, எனது இறைவனுக்கு மறதி கிடையாது, எனது இறைவனுக்கு தடுமாற்றம் கிடையாது என்று நபியே நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ்வே கூறுகிறான். சரியா? அப்படி இருக்க ரப்பு என்ன செய்கிறான்?
ஒரு வாரம் செஞ்ச அமல் எல்லாம் கொண்டு வாங்க என்று மலக்குகளுக்கு கட்டளை இடுகிறான். மலக்குகள் அல்லாஹ்விற்கு முன்னால் அந்த அமல்களை சமர்ப்பிக்கிறார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிற நாளில் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏன் விளக்கம், கொஞ்ச நஞ்ச என்னுடைய அந்த வாரத்துல ஏதாவது அமல்கள் குறைவா இருந்தாலும் அந்த அமல்களை கொண்டு போய் அல்லாஹ்வுக்கு முன்னாடி வைக்கும் போது அல்லாஹ் அமல்களையும் பார்ப்பான், அடியானையும் பார்க்கிறான். என்னடா அமல் கொஞ்சம் குறைவா இருக்குதே அப்படின்னு அல்லாஹு தாலா நினைச்சு பார்க்கும் பொழுது இந்த அடியானை பார்க்கிறான். பசி பட்னியோட பயந்து போய் அமல்கள் சமர்ப்பிக்கப்படும் போது என் நிலைமை என்னமாகுமோன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு அச்சத்துல பசி பட்னியா இருக்கிறான். சரி, நன்மையோட முடிவு முடித்து விடுகிறது. யார் இப்படி புரிகிறதா அந்த டச்சி அமல்கள் சமர்ப்பிக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அமல்களை விடவா நிறைவான அமல்களை ஒரு மனிதனால் செய்துவிட முடியும்? அவ்வளவு நிறைவான அமல்களை செய்து கூட எவ்வளவு பயந்தார்கள் பாருங்கள். இது ஒரு முக்கியமான செய்தி, இதை இங்கே இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அமல் செய்கிற நல்லவர்கள் அல்லாஹுவை அதிகம் பயப்படுவார்கள், பாவம் செய்யக்கூடிய பாவிகள் அல்லாஹுவை பயப்பட மாட்டார்கள். அல்லாஹுவை பயந்தால் நன்மைகளை அதிகம் செய்வார்கள், பாவங்களை விட்டு விடுவார்கள். உண்மையான அச்சம் எது? நன்மை செய்துவிட்டு யாழ்லா இந்த நன்மையை நான் சரியாகத்தான் செய்தேனா, இது உன்னால் ஏற்றுக்கொள்ளப்படுமா, இதில் எனக்கு முகத்துதி கலந்து விடுமோ, யாரெல்லாம் எனக்கு பயமாக இருக்கிறதே சரியாக செய்திருப்பேனா என்று தெரியவில்லையே, தொழுகையிலே நிற்கும் போது மனைவியின் ஞாபகம் வந்துவிட்டதே, குடும்பத்தின் ஞாபகம் வந்துவிட்டதே, சலாம் கொடுத்தோம்லா யாரெல்லாம் குறைவான தொழுகடாலா, நான் இதை கொண்டு பெருமை அடிக்கல, உனக்கு முன்னாடி நான் வந்துட்டேன்னு சொல்லி யாரெல்லாம் என்ன மன்னிச்சுக்க, இதுல உள்ள குறையெல்லாம் பொறுத்து நீ ஏத்துக்க, அஸ்தகஃபிருல்லாஹ் அஸ்தகஃபிருல்லாஹ் அஸ்தகஃபிருல்லாஹ். புரியுதா இல்லையா? சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்கிறான், வல்லதீன யூத்துன மா அத்தவ குலுபுஹும் வஜலத்துன். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, யார் இவர்கள்? யாரு ஆயிஷா? யாரு நமக்கு என்ன வேணும்? நமக்கு என்ன நமக்கு என்ன ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா நமக்கு என்ன வேணும்? நம்முடைய தாய், நம்முடைய அம்மா, நம்முடைய அம்மா, பெற்றெடுத்த அம்மா இல்ல, நமது ஆன்மீக அம்மா. உம்மஹாத்துஹும் அஸ்வாஜுஹு, உம்மஹாத்துஹு அஸ்வாஜுஹும், நபியுடைய அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், நபியுடைய மனைவிமார்கள் மூமின்களுக்கு தாய். அந்நபியு ஔலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். சரியா, நமது உயிரை விட நமக்கு விருப்பமானவர் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய மனைவிமார்கள் நம்முடைய தாய்மார்கள். அந்த நம்முடைய தாய் தன்னுடைய கணவனார் ரசூல்லா ஆயிஷா ரசூல்லாவிடத்தில் கேட்கிறாங்க, யார் ரசூலல்லா, குர்ஆனிலே ஒரு வசனம் எனக்கு ஒரு வசனம் இருக்கிறது, எனக்கு விளக்கம் வேண்டும். வல்லதீன யூதூனமாத்தவு வகுலுபுஹும் வஜலத்துன், செய்வதையெல்லாம் செய்வார்கள் உள்ளங்களோ பயந்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானே. செய்வதை செய்வார்கள் ஆனால் உள்ளத்திலே பயம் இருக்கும் என்று சொல்கிறார்களே. பாவம் பண்றதை பத்தி அல்லாஹ் சொல்றானா? பாவம் செஞ்சதுக்கு பெருமெல்லாம் பாவம் செஞ்சிட்டோமே அப்படின்னு ஒரு பயம் வருது, இதை பற்றியா அல்லாஹ் சொல்கிறான் என்று விளக்கம் கேட்கிறான். ஏன்? ஆயத்துடைய வெளிப்படையை பார்த்தால் அப்படித்தான் புரிய தோணுகிறது. செய்வதை செய்வார்கள் ஆனால் அவர்களுடைய உள்ளங்களோ பயத்திலே இருக்கும். அப்ப ஏதோ பாவங்கள் செய்வாங்க அப்பப்ப, அப்ப உள்ளங்கள்ல அல்லாஹ்வுடைய பயம் வரும், கொஞ்சம் திரும்புவாங்க. இதை பற்றியா அல்லாஹ் சொல்கிறான்? கண்ணியத்துக்குரியவர்களே, இதற்குத்தான் சொல்கிறோம், குர்ஆனை சுயமாக விளங்க முயற்சிக்காதீர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விளக்கத்தோடு விளங்க முயற்சியுங்கள். புரிகிறதா? அன்னை ஆயிஷா கேட்டவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனைவியே ஆயிஷாவே, அப்படி அல்ல, அப்படி அல்ல, நிலைமை என்ன தெரியுமா? யுஸல்லூன் வயதசத்தகூன் வயஹஜ்ஜூன் வயஹாஃபுனல்லாஹ், செய்வதை செய்வார்கள் என்றால் பாவம் என்று நினைக்காது, வழிபாடுகளை, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜுகளை செய்வார்கள், பிறகு பயப்படுவார்கள், யாரெல்லாம் இந்த இபாதத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாளை மறுமையிலே அமல்களுடைய நல்லவர்களுடைய தட்டிலே வைக்கப்பட வேண்டுமே, பாழாகிவிடக்கூடாது. அமல்கள் பாழாகின்றது எதன் காரணமாக? முகத்துதியினால் பாழாகிவிடும்.
சொல்லி காண்பிப்பதால் பாடாகிவிடும், செய்து கொண்டே பெருமை கொள்வதாலும் பாடாகிவிடும். செஞ்சிருக்கோம் பத்தியா நாங்க யாரும் தெரியுமா என்று போஸ்டர் அடித்து ஓட்டினால் முடிஞ்சிச்சு. இங்க கவர்னர் ரிவார்டு வாங்கிட்டா அங்க அல்லாஹ் இடத்துல வாங்க முடியாது, ரெண்டு இடத்துல ஒரு இடத்துலதான் வாங்க முடியும். எங்க இடத்துல அல்லாஹ் இடத்திலே வாங்க வேண்டும் என்றால் இங்கே மறைத்து விடுங்கள், இங்கே வாங்க வேண்டும் என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், அதற்கு அல்லாஹ்விடத்தில் எந்த மதிப்பும் இருக்காது. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனு லா துபுத்திலு சதகாதிக்கும் பில் மன்னி வல் அதா, உங்கள் தர்மங்களை சொல்லி காண்பிப்பது கொண்டும் வாங்கியவரை துன்புறுத்துவது கொண்டும் பாழாக்கி கொள்ளாதீர்கள். இவங்கெல்லாம் எங்கள்கிட்ட பித்ரா வாங்கினாங்கன்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டினீங்கன்னு சொன்னா, இது அவர்களை கேவலப்படுத்துவதா, அவர்களை நோவினை செய்வதா, அவர்களுடைய மனதிற்கு தொந்தரவு தருவதா இல்லையா? இவங்கெல்லாம் இந்த ஏழைகள்லாம் இந்த பக்கீர்கள்லாம் எங்கள்கிட்ட பித்ரா வாங்கினவங்க அப்படின்னு போஸ்டர் அடிச்சு போஸ்டர் அடிச்சு பத்திரிகை அடிச்சு உலகம் ஃபுல்லா காப்பி விநியோகம் பண்ணா, இது அந்த ஏழைகளை கண்ணியப்படுத்துவதா அல்லது அந்த ஏழைகளை அவமானப்படுத்துவதா, இது தான் செய்த தர்மங்களை சொல்லி காட்டுவதா அல்லது மறைப்பதா? உங்களுடைய சிந்தனைக்கு நான் விட்டு விடுகிறேன். கேள்வி கேட்டு குரானுடைய வசனத்தை ஓதி உங்களுக்கு நான் விட்டு விடுகிறேன். குக்கும் நான் சொல்ல வர வேண்டியதில்லை, நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவருடைய இறையச்சத்திற்கு தகுந்த மாதிரி முடிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவனை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். யாரை போன்று? தான் தர்மம் செய்ததற்கு பிறகு அதை சொல்லி காட்டி அடித்தானே, அவனை போன்று ஆகாதீர்கள். அவனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஃபமதலஹு கமதலி ஸஃவானின் அலைஹி துராபுன் ஃஅஸாபஹு ஆபிலுன் ஃதரகஹு ஸல்தா. ஒரு பாறாங்கல்ல மண் இருந்துச்சு, அந்த மண்ணை பார்த்துட்டு அதுல ஒருத்தர் விதைய விதைச்சு அறுவடை செய்யலான்னு போட்டா, மழை பெய்த போது மண்ணை கழுகி விட்டது, பாறாங்கலை கழுகி விட்டது, மண்ணை காண விதைய காண, அந்த மாதிரி ஆகிவிடாதீர்கள், அந்த மாதிரி ஆக்கிக் கொள்ளாதீர்கள் தர்மத்தை என்று அல்லாஹ் கூறுகிறான். சரியா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், செய்வதை செய்வார்கள் எதோடு, எதோடு செய்வதை செய்வார்கள் எதோடு, பயத்தோடு என்றால் எது அது செய்வது? அமல்கள், நல்ல அமல்களை செய்வார்கள், பயம் இருக்கும், இதுக்கு செய்வார்கள் பயம் இருக்கும், தொழுவார்கள் பயம் இருக்கும், ஜகாத்தெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு கூட பயம் இருப்பாங்க. ஆஹா, சரியா கணக்கு பண்ணமா, ஏதாவது விட்டு போச்சா, திரும்ப அக்கௌண்ட் எடுத்து பார்ப்போம். நான் ரொம்ப கரெக்டா ஜகாத்து கொடுக்கறேன், எப்படி கரெக்டா பெர்ஃபெக்ட்ங்க நாங்க எல்லாத்திலையும். மனிதன் பாருங்கள் எந்த நிலைமைக்கு, பெருமையுடைய நிலைமைக்கு, யாருக்கு முன்னால் அல்லாஹ் கேட்கிறான், எனக்கா உங்களது அமல்களை சொல்லி காட்டுகின்றீர்கள்? நீங்கெல்லாம் முஸ்லீமும், நீங்கெல்லாம் அமல் செய்றீங்கன்னு சொல்லி எனக்கா சொல்லி காட்டுகிறீங்க? நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன், உங்களுக்கு இந்த அமல்களை செய்வதற்கு நான் உபகாரம் செய்தேன், நான் வழிகாட்டினேன், நான் கருணை காட்டினேன். இல்லையெல்லாம் நீங்கள் எல்லாம் வழிகட்டவர்கள். யாராவது குள்ளுக்கும் வாழ்லும் இல்லாமல் அதை துகுமன், எனது அடியார்களே எல்லாம் வழிகட்டு வீணா போறவங்க, நான் நேர்வழி காட்டவில்லை என்றால் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறானோ அவரே நேர்வழி பெற்றவர். நபியே, அல்லாஹ் யாரை வழிகெடுத்து விடுகிறானோ அவனை நேர்வழிப்படுத்தக்கூடிய எந்த காப்பாளனையும் நீர் காண மாட்டீர். பாதுகாக்க முடிந்ததா நினைத்து பாருங்கள். அத்தகைய ஒரு இஸ்லாம் நமக்கு கிடைத்ததே அல்லாஹிற்கு முன்னால் அப்படியே கூணி குறுகி பணிந்து விட வேண்டாம், தலை நிமிரலாமா, நெஞ்சு தூக்கலாமா? இப்படி இந்த இஸ்லாம் எனக்கு கொடுத்தாயே, எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அப்படியே நினைக்கும் போது உருகி அப்படியே கூணி குருகி, யாரா இதை நான் பாதுகாக்க வேண்டுமே, வரா தமுத்துண்ண இல்லா வாழ்த்து முஸ்லீமுன், மௌத்தா போகும்போது முஸ்லீமா போன்னு சொல்லியிருக்கிறியே, எனக்கு அந்த வாக்கியத்தை கொடு யார்? யார் கேட்கிறார்கள்? யூசுப் நபி கேட்கிறார். பிறக்கும் போதிலிருந்து அல்லாவுடைய பிரியத்திற்குரிய ஒரு குழந்தையாக பிறந்து வளர்ந்து இறையற்றத்தோடு தக்குவாவோடு வாழ்ந்து பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட அத்தகைய ஒரு சூழலிலும் கூட அசபாசங்களை விட்டு பாதுகாத்து, இன்னைக்கு நம்முடைய கண்ணை பாருங்கள், காதை பாருங்கள், செவியை பாருங்கள், கல்வை பாருங்கள், இப்படியெல்லாம் பாதுகாத்து பாதுகாத்து இறையற்றத்தோடு ஜெயில போட்டு கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, அர்பாபு முத்தஃபர்ரிகூன கைரும் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். இன்னைக்கு சுகபோகமா வாழ்ந்து கொண்டும் கூட தீனுக்கு எந்த விதத்திலும்
நம்மால் அர்ப்பணிப்பு செய்ய முடியாமல் இருக்கிறது. அங்கே ஜெயிலிலே கஷ்டப்பட்டுக் கொண்டு தாவா கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி வாழ்ந்த நபி கடைசி காலத்தில் யாழ்லா இவ்வளவு ஆட்சியை கொடுத்த, எனக்கு எல்லா எளிமையும் கொடுத்த யாழ்லா, இதற்கு மேல் நான் ஒன்றை கேட்கிறேன், சூரா யூசுஃபுடைய கடைசி வசனங்களை படித்து பாருங்கள், சொல்கிறார்கள், யா அல்லாஹ் என்னை முஸ்லீமாகவும் மரணிக்க செய், என்னை சாலிஹீன்களோடு இப்ராஹிமோடு இஸ்ஹாக்கோடு யாக்கூபோடு இஸ்மாயிலோடு அந்த சாலிஹீன்களோடு என்னையும் சேர்த்துக்கொள், யா அல்லாஹ் என்னை இந்த பாவிகளிலே விட்டுவிடாதே. யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுக்கு பிறகு நாம் என்றால் இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், நோன்பை முடித்துக் கொள்ளாதீர்கள், நோன்பு தொடர வேண்டும். என்ன சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வியாழக்கிழமை எனது அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது, எனவே எனக்கு பயமா இருக்குது, எந்த அளவு நான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினானோ அந்த அளவு நான் வணங்கி இருக்கவில்லை என்றால் புரியுதா இல்லையா, புரியுதா இல்லையா, சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு நம்மளால செஞ்சிட முடியுதா? சரிங்க, கொஞ்ச நேரத்துக்கு நில்லுங்க, நஃபில்களை விடுங்கள், விடுங்கள் ஒரு பக்கம் வச்சுக்கங்க, சுன்னத்துகளை ஒரு பக்கம், ஃபர்துகளை சரியாக நிறைவேற்றுகிறோமா? முதல் ஃபர்து ஷஹாதாவ், அதுல எவ்வளவு கோட்டை இருக்கு? ஷஹாதால ரெண்டு ஷஹாதா, ஷஹாதத்து தௌஹீத் ஷஹாதத்து ரிசாலா, இதில் எவ்வளவு கோட்டை இருக்கிறது, கோட்டை இருக்கிறது, எவ்வளவு நாம் இதிலே குளறுபடிகள் வைத்திருக்கிறோம். அதற்கு பிறகு சலாத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு நாளையில் ஐந்து நேர தொழுகையிலும் மஸ்பூக்காக ஹிந்தி செல்லக்கூடியவர்கள் நம்ம சமுதாயத்தில் எத்தனை பேர்? இன்னைக்கு அஞ்சு வக்து தொழுகையும் முதல் சஃப்ல தக்பீர் தஹரீமாவோட நான் முதல் இமாம் அல்ஹம்து ஆரம்பிக்கும் போதே நான் அவருக்கு முன்னாடி அவரோட போய் சேர்ந்துட்டேன் என்று நம்மால சொல்ல முடியுமா? ஒரு மாசம் இன்றைக்கு கரெக்டா நான் எந்த வக்து மிஸ் பண்ணல, எந்த ரெக்காத்து மிஸ் பண்ணல, முதல்ல அதுக்கு வாங்க பருவுங்க, வச்சுக்கோங்க பருவு. இன்னைக்கு ரொம்ப தௌஹீத் சகோதரர்களுக்கு தொழுகையே நாலு தொழுகைதான் இருக்குது, ரொம்ப தௌஹீத் சகோதரர்களுக்கு தொழுகை எத்தனை வக்து தான் இருக்குது? நாலு வக்து தான். ஒரு வக்து என்ன ஆயிடுச்சு, அதான் தூங்கினா எல்லாம் மன்னிச்சிருவாரு, முடிஞ்சு. முன்னாடி கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா தூங்கி எந்திரிச்சா தொழுதுலாம்னு சொல்லிட்டு, இப்ப விட்டா அப்படியே விட்டுடலாமா? இப்ப பத்துவா இப்படியா ஏதோ தூங்கி விட்டுன்னு வச்சுங்களேன், அதை திரும்ப தொட வேண்டியது அவசியமே கிடையாது, அப்படியே விட்டாலே போதுமா? இப்ப புது பத்துவா அது எல்லாம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாஃபிக்குகளுக்கு இரண்டு நேர தொழுகைகள் பாரமாக இருக்கும், ஐஷாவுடைய தொழுகை சுபுஹுடைய தொழுகை, இரண்டு நேர தொழுகைகளை பேணி தொழுதால் சொர்க்கம் நிச்சயம், அசருடைய தொழுகை சுபுஹுடைய தொழுகை. இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி, இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஃபஜ்ர் தொழுகையிலே விசேஷமாக வானவர்கள் இறங்குகிறார்கள். அது போல அசருடைய தொழுகையில மலக்குகள்ட்ட அல்லாஹ் கேக்குறா, என்ன செய்தி, எப்படி வந்தீங்க யாழ்லா, அடியார்களை விட்டு வந்தோம் யாழ்லா, தொழுதுகிட்டு இருந்தாங்க அல்லா என்று அசரிலே சென்றவர்கள் சொல்லுவார்கள். சுபுகுல போனோம் யாழ்லா, நாங்க அவங்க சுபு தொழுகையில விட்டுட்டு வந்தோம்ல, தொழுது முடிச்சாங்க அதுக்கப்புறமா ஏறி வர்றோம் என்று சொல்கிறார்கள். ரசித்து பாருங்கள், இதைத்தான் இங்கே சொல்கிறார்கள். வியாழக்கிழமை நோன்பு, வியாழக்கிழமை நோன்பு என்ன, அமல்கள் அன்றைய நாளையிலே சமர்ப்பிக்கப்படுகின்றன. ஏதாவது கொஞ்சம் கோட்டை, ஏதாவது ஓட்டை, ஏதாவது கொஞ்சம் அலட்சியம் அமைதி மறதி இருந்தாலும் அந்த நோன்பை நாம் ஓற்றுக்கொண்டிருக்கும் பொழுது ரமதானுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் என்ன ஆகும், அல்லாஹு தஆலா அந்த அமல்களை எல்லாம் என்னுடைய அடியான் பசித்திருக்கிறான் அல்லவா, என்னுடைய அடியான் தாகித்திருக்கிறான் அல்லவா, அல்லாஹ்வர் குலு வஷ்ரபு ஹனி அம்பிமா ஸ்ரப்து ஃபில் அய்யாமில் காலியா, இவனை மன்னித்து அவர்களை நிறைவு செய்யுங்கள். என்ன வருகிறது ஹதீஸிலே, பரந்துகளிலே ஏதாவது கொஞ்சம் பரந்துகளிலே குறை இருந்தால் சுன்னத்துகளின் நஃபில்களை பாருங்கள், அதை கொண்டு பூர்த்தியாகுங்கள். அதுக்கு பிறகு அப்ப ஒரு வாரத்துக்கு எத்தனை நோன்பு நோற்பார்கள் மூமின்கள், ஒரு வாரத்திற்கு ரெண்டு நோன்பு நோற்பார்கள். அதற்கு பிறகு பாருங்கள் விசேஷமாக, அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பு, எனது ஹலீல் எனக்கு அறிவுரை செய்தார், அதுவும் மரண சாசனமாக அந்த அறிவுரையை செய்தார்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருக்கு அபூ ஹுரைராவுக்கு சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வணக்கமாக இருந்தது ஆயிஷா இடத்துல கேட்கப்பட்டது. ஆயிஷா அவர்களே ரஸூலுல்லாஹி அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாசத்திலே ஒரு தனியா மூன்று நோன்பு குறிப்பார்களே, எது போக வாரத்தில் இந்த ரெண்டு நோன்பு போக. இந்த பயிற்சிக்கு நீங்க வந்து விட்டால் இனி கொலஸ்ட்ரால்ஐ பயப்பட தேவையில்லை, இனி சுகரை பயப்பட தேவையில்லை, இனிமேலுக்கு டயட் பிரச்சனையே தேவை கிடையாது. அதனால நோம்பு திறந்துட்டு ஃபுட் அடிக்கலாம்னு நினைச்சுக்காதீங்க. அந்த பக்குவத்திற்கு வந்து விட வேண்டும். பசித்தோடு பசியோடையே அந்த அரை பசியோடையே எப்போதும் இருக்கிறது. என்ன முட்டுதுங்க, இந்த நிலைமைக்கு ஒரு மூமின் வரவே கூடாது. அது சொர்க்கத்துல தான் எங்க அல்லாஹ் சொல்லிக்கிறான். துன்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த காஃபிர்களை விட்டுங்க, அவனும் உகட்டட்டும், ஆடு மாடு சாப்பிடுற மாதிரி சாப்பிடுவானு சொல்லிட்டு என்னைக்காவது மாட்டுக்கு முன்னாடி புல்லு போட்டா வேணாம்னு சொல்லிருக்காது, என்னைக்காவது ஆட்டுக்கு முன்னாடி புல்லு போட்டா வேணாம்னு சொல்லுமாது, சொல்லவே கால்நடைகளை போல அவர்கள் தின்பார்கள் உண்பார்கள், அவர்களை விடுங்கள் நவியே. அவங்க அப்படித்தான் திங்கிறதுக்குனே பிறந்த உணவ நீங்க சொர்க்கத்திற்காக அங்க போய் சாப்பிடுறதுதான். அப்ப மாசத்துல மூணு நோம்பு வைப்பாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். 12, 13, 14 அல்லது 13, 14, 15 இன்னும் சில அறிவிப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விசாலமாக்கி விட்டார்கள். முந்தைய பத்துல வச்சுக்கங்க, இரண்டாவது பத்துல வச்சுக்கங்க, கடைசி பத்துல வச்சுக்க, எப்ப வேணாலும் வச்சா கூட தப்பு கிடையாது. சிறப்பு என்ன, அந்த ஐயாமுல் கீம் என்ற அந்த 12, 13, 14 வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்போ ஒரு மாசத்துக்கு இன்ஷால்லா எத்தனை நோன்பு ரமதானுக்கு பிறகு, இந்த 30 அல்லது 29 முடிக்க போறது கிடையாது. என்ன செய்வோம் இன்ஷால்லா, என்ன செய்வோம், 11 நோம்பு இன்ஷால்லா வைப்போம். முதல்ல என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா, திங்கக்கிழமை நோம்புல இருந்து ஆரம்பிக்கும். திங்கக்கிழமை ஒரு வாரத்துல ஒரு தடவை ஒரு நோம்பு இருக்கும். அடுத்த வாரம் என்ன செய்யுங்க, திங்கக்கிழமையோட வியாழக்கிழமையை சேர்த்துக்கோங்க. அடுத்து அடுத்த வாரம் அப்படியே திங்கக்கிழமை நோன்பு வச்சுட்டு அப்புறம் அந்த ரெண்டு நோம்பையும் சேர்த்து வச்சிருங்க. அப்படியே ஒரு மாசம் பழகிட்டா அடுத்த மாசம் ரொம்ப ராகத்தா இருக்கும். நீங்க நினைப்பீங்க ஒரு மாசம் ஃபுல்லாவே நோம்பு இருந்து இல்லாமோ, நேரம் நிறைய கிடைக்குது, உடம்பு ரொம்ப ராகத்தா இருக்கு அப்படின்னு நினைப்போம். அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி வச்சிடாதீங்க, அதிகப்படியா நீ இன்னும் நோன்புல ஆர்வப்பட்டா ஒரு நாள் நோன்பு வையுங்கள், ஒரு நாள் நோன்பு விட்டு. இந்த தரஜா நம்ம எல்லாம் இந்த ஹதீச படிக்கும் போது யோசிச்சு பார்த்திருப்போம், இப்படி எல்லாம் வைக்க முடியுமோ வாழ்க்கையில, யோசனை வருமா வராதா. தாவூத் அலைஹிஸ் ஸலாமுடைய சஹாபி, அப்ப சஹாபி கேட்டாங்கன்னா, ஏன் அவர் இது பிராக்டிஸ் செய்திருக்கிறார், இதை பயிற்சி செய்திருக்கிறார். முதல்ல 100 மீட்டர் ஓடனா அப்புறம் 200 மீட்டர் ஓடலாம், முதல்ல 200 மீட்டர் ஓடுனா அப்புறம் 400, 500 அப்படியே கூட்டிக் கொண்டே போகலாம். நம்ம ஓடாம அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருந்தா இங்கேயே உட்கார்ந்துருக்க வேண்டியதா, மூத்து வந்துடும், கியாமத்து வந்துடும், ஆகரத்து வந்துடும், அமல்கள் எல்லாம் நிற்கப்பட்டு போயிடும். அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். போறவங்க எல்லாம் இங்கேயோ போறாங்களே, நான் இங்க தானடா இருக்கான்ல. அப்புறம் சும்மா கடைசி தரஞ்சா உங்களுக்கு போனாங்க போனா அப்படிமா, அங்க போய் கவலைப்படுவான், எப்படி பாப்பா ஹதீஸ்ல வருது, என்ன பாப்பா சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு இந்த கொஞ்சோண்டு அமல் எடுத்துட்டு போறானே. அதுவும் பாருங்க, கொஞ்சோண்டு அமலோட மட்டும் இருந்திருந்தா அது பெரிய விஷயம், பாவம் கலக்காம. என்னங்க இந்த பாவத்துக்கு எல்லாம் எங்க போய் இங்க புண்ணியத்தை தேர்றது, இந்த பாவத்தை எங்க கழிக்கிறது, அதை யோசிச்சு பாருங்க. அடிப்படை அமல் மட்டும் இருந்துச்சுன்னா சரி, அதுக்கு ஒரு கடைசி தரஞ்சால ஒரு சொர்க்கம் கிடைக்கும். இருக்கிற பாவத்துலதான் சேர்த்து வச்சிருக்கிறோமே. அமல்களுடைய அளவை விட மறதியிலே கழித்தது, புறத்திலே கழித்தது, கோளிலே கழித்தது, பொய்யிலே கழித்தது, ஏமாற்றத்திலே கழித்தது, வாக்குக்கு மாறு செய்ததிலே கழித்தது, வரதட்சணை வாங்கியதிலே கழித்தது, அடிச்சதுல கழிச்சது, திட்டதுல கழிச்சது, ஏமாத்துறதுல கழிச்சது, இன்னும் எவ்வளவோ எடுத்துக்கொண்டே செல்லுங்கள். குணங்களில் இருந்து, வணக்க வழிபாட்டில் இருந்து, கல்பு ரீதியா ஏற்பட்ட பாவங்களில் இருந்து, கண் ரீதியாக ஏற்பட்ட பாவங்கள், இப்படியே ஒவ்வொரு உறுப்பினால் ஏற்பட்ட பாவங்களை எல்லாம் எண்ணிக்கிட்டே போனா அதுக்கு எங்க நம்ம தௌபா வைத்திருக்கிறோம், அவற்றை நிறைவு செய்வதற்கு எங்கே அமல்கள் இருக்கின்றன, ரெண்டுத்தையும் போட்டு சரிசமமாக நிரப்பா. இது யாருக்குன்னு சொன்னா வச்சுக்கோங்க, ஒருத்தட்ட இது எதுவுமே இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், ஏதோ கடைசியில கொஞ்சம் அமல்லாம் போற அளவுக்கு இருந்துச்சு சேர்த்துட்டான், இவன் சொர்க்கத்துக்கு போயிட்டான். இவன் போன உடனே இப்படி பாப்போனா என்னடா பாக்குறேன் இல்ல, மேல என்னமோ வெளிச்ச வெளிச்சமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மேல என்னமோ வெளிச்ச வெளிச்சமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் எப்படி தெரியுமா அதை சொல்லுகிறார்கள், நீங்க இன்னைக்கு இப்படி நட்சத்திரத்தை பாக்குறீங்கல்ல, அப்படியே மின்னிக்கிட்டு இருக்கு பாருங்க நட்சத்திரம்,
அந்த மாதிரி ஒருத்தர் பாப்பாரு சொர்க்கத்துல மின்னிக் கொண்டிருப்பதை என்ன மின்னிக் கொண்டிருக்கிறது? அது மேல உள்ள சொர்க்கம் மின்னிக் கொண்டிருக்கிறது. அது மேல உள்ள சொர்க்கம் மின்னிக் கொண்டிருக்கிறது. இவருக்கு அவருக்கு இடையில அவ்வளவு தூரம், இவருக்கும் அவருக்கு அவங்க அந்த சொர்க்கத்துக்கு இடையில அவ்வளவு தூரம். அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அது நபிமார்களின் இடமாக இருக்குமோ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபிமார்களுடைய தரஜாவாது அது எங்கே இருக்கிறது? இது யார்? இன்னஹும் ரிஜாலுன் ஆமனூ பில்லாஹி வஸத்தகுல் முர்சலீன். உண்மையான ஈமான் உள்ளவர்கள் அல்லாஹ்வின் மீது ரசூல்மார்களை உண்மையாக நம்பியவர்கள். தஸ்தீக், அறிவுக்கு ஒத்து வந்தா ஏத்துப்போம், அறிவுக்கு ஒத்து வந்தா நபியாவது நம் நீனாவது நானாவது பார்த்தோம். இதெல்லாம் சத்த குல் முர்சலின், நபி சொன்னா உண்மைதாங்க, சத்தியம் தாங்க, அதுக்கு மாத்துக்கிறது கிடையாது என்று சத்த குல் முர்சலின். மூசா அலி சொல்லமுடைய கோம் என்ன செஞ்சு கொஞ்சம் சொல்லிட்டு போயிடும், நேரம் அதிகமான முடிச்சுக்கோ. மூசா நபியுடைய கோம் இருக்குது. மூசா அலி சொல்ல சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க? அந்த கௌம் வந்து கேட்டது, என்ன கேட்டது? இந்த மாதிரி ஒருத்தர கொலை பண்ணி விட்டாங்க நபியே, இப்ப இந்த கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டவன மூசா அலைஹி ஸலாம், சரி அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வரட்டும் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு செய்யுங்க, இங்க வாங்க ஒரு மாட்டை இருக்குன்னாங்க. கௌம், என்னங்க பேசுறீங்க? கொலையாளிய கண்டுபிடிக்கிறதுக்கு மாட்டா இருக்கிறதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? அறிவுக்கு ஒத்து வருதா இதெல்லாம் நீங்க பேசுறீங்களா? கிண்டல் பண்றீங்களா எங்களை அப்படின்னு கேக்குறாங்க. பாத்தீங்களா, நபியுடைய பேச்சு அறிவுக்கு ஒத்து வரலன்னு சொன்னா என்ன ஆகுது? அல்லாஹ் சொல்ற பனி இஸ்ராயில போய் சேர வேண்டித்தான். எங்க போய் சேர வேண்டியது? பனி இஸ்ராயில போய் சேர வேண்டித்தான். மூசா நபி சொன்னாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன், மடையர்களில் ஆவதை விட்டு நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். மார்க் விஷயத்தில் அல்லாஹ் நாடாத ஒன்றை நான் சொல்வதா, அல்லாஹ் கூறாத ஒன்றை சொல்வதா அப்படின்னு சொன்னாங்க. அந்த சம்பவத்தை அடைஞ்சு நீங்க படிச்சுக்கிட்டே போகணும். அப்பயும் அந்த கோமுக்கு அடுத்து புத்தி வரல, தண்ணி வேணும்னு கேட்டாங்க. மூசா அழைச்சதுக்கு அல்லாஹ் சொன்னா தனியால கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோமு கேட்டுச்சு, ஏங்க மண்ணவனோடுனாதானங்க தண்ணி வரும், கல் அடிச்சா எப்படிங்க தண்ணி வரும் சொல்லிட்டு வந்து மாட்டிக்கொண்டார்கள். எங்க? கடலுக்கு முன்னாடி. அப்பயும் கேட்டாங்க, நல்லா மாட்டி விட்டுட்டியா? அப்ப கூட நம்பிக்கை இதுதான். ஏன்? நபியுடைய செயல்பாட்டை அறிவோடு அளந்து பார்ப்பவர்கள். உங்க அறிவுக்கு என்னங்க இருக்குது? நம்ம அறிவுக்கு என்னங்க இருக்குது? குப்பை. என்னங்க? ஒன்றுமில்லை. எதை நாம் பார்க்கிறோம்? ரசூல் பார்த்ததை நம்மால் பார்க்க முடியுமா? ரசூல் புரிந்ததை நம்மால் பார்க்க முடியுமா? வரைய முடியுமா? ஒன்றும் முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய இல்மு கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் வலவு தக்கவல அலைனா பாதல் அகாபில் ல அகதனா மின்ஹு பில் யமீனி சும்மல கத்தானா மின்ஹு வதீன். நாம் விரும்பாததை அவர் இந்த மார்க்கத்திலே கூறினால் வலதுகையை பிடித்து அவருடைய உயிர் நரம்பை வெட்டியிருப்போம். உங்களில் எவராலும் என்னை அதிலிருந்து தடுக்க முடியாது, அவரை என்னிலிருந்து காப்பாற்ற முடியாது என்று அல்லாஹ் சொன்னார். சரியா? لا اله الا الله وحده لا شريك له ابو رسول الله صلى الله عليه وسلم நமக்கு இதை கற்றுத்தருகிறார். அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு இந்த மனிதன் கேட்பான், யா அல்லாஹ், அது யாருடைய வீடெல்லாம் இப்படி மினுக்கிக் கொண்டிருக்கிறது? அப்போது ரசூல் சல்லா அலி சொல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அதெல்லாம் நபிமார்களுடைய வீடாக இருக்குமா? இல்லை, ரிஜாலுன் ஆமனு பில்லாஹ் வ சத்தகுல் முர்சலீன். அப்ப அந்த அளவு ஈமானும் ரசூல்மார்கள் சொன்னது உண்மை என்று இருந்தால் அவர்தான் சித்தீக் என்ற அபூபக்கருடைய அந்த பட்டியல்களிலே சேருவார். நீங்க நினைத்துக் கொள்ளாதீங்க சித்தீக் அபூபக்கரோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஃபாரூக் உமரோடு முடியாது. புரிகிறதா இல்லையா? யாரெல்லாம் அவர்களுடைய அந்த 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 தன்மையிலே அவர்களை பின்பற்ற நினைப்பார்களோ அவர்களெல்லாம் அதுல போய் சேர்ந்துப்பாங்க. அவர் பெரிய ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன்னா இருக்கலாம், ஆனா இன்ஷா அல்லாஹ் நாம் முயற்சி செய்தால் நம்பர் ரெண்டு மூணு நாலு அஞ்சு எதையாவது ஒரு நம்பர்ல நம்மளும் போய் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்ய வேண்டும். அந்த சித்திகளை வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்ப மாசம் மாசத்துல ரமதானுக்கு பிறகு எத்தனை போய்க்கணும் இன்ஷா அல்லாஹ்? முப்பதே முடிஞ்சிருக்கா அப்பா என்று நாம். இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கிறது சகோதரனை பாருங்க, எப்படி போட்டு அல்லாஹ் நம்மளை சும்மாவா ஒரு பாக்குறீங்க, ஒரு நல்ல அழகான ஒரு வரையப்பட்ட ஒரு செதுக்கப்பட்ட ஒரு மரம் அல்லது ஒரு வரையப்பட்ட அல்லது ஒரு நல்ல அழகாக ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட முறைப்படுத்தப்பட்ட ஒரு தோட்டம் சும்மா உருவாயிடுமா? எவ்வளவு உன்னிப்பா பார்க்க வேண்டியிருக்குது, ஒன்னு ஒன்னா சரி பண்ண வேண்டியிருக்கிறது.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அடியான இந்த அப்தை அவருடைய ஷரியத்துடைய அஹ்காம்களை கொண்டு எப்படி தர்பியா செய்கிறான் பாருங்கள். ரமலான் முடிஞ்சிச்சு, அப்பா பெருநாள் கொண்டாட்டமே, 5 கிலோ கறியை சாப்பிட்டோமே என்று அடுத்த நாளும் நீ அந்த மாதிரி மாறிடாத, உடனே 6 நோன்பு வை. உடனே மன் அத்பஅ ரமலான் பிசித்தி மின் ஷவ்வால் கஅன்னஹு ஸாம அத்தஹர குல்லஹு. ரமலானுக்கு பிறகு உடனே நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு இந்த 30 நோன்பு 29 நோன்பு இந்த ரமலான் மாசம் நோன்பு ஆர்வமா வச்சிருந்தாதான், எப்படி ஷவுக்கோட வைத்திருந்தால்தான் இன்னும் கொஞ்சம் நோன்பு வைக்கணுமே ஆசை வரும். இதுவே அப்பா அப்பா என்று வைத்திருந்தால் அப்ப அந்த ஆர்வம் பிறக்காது. அப்ப ரமதானுடைய நோன்பு ஒவ்வொரு நாளும் சஹருக்கு எந்திரிக்கிறதும், அந்த இஃப்தாரும், அதுக்கப்புறம் இரவு வணங்குறதும் அந்த மஹப்பத்தோட. அதே போல யாருனா ரொம்ப கிடையாது, ஒன்னு முடிஞ்சிச்சு, ரெண்டு முடிஞ்சு, இன்னைக்கு எத்தனை முடிஞ்சு, முடிஞ்சா 11 மாசம் ஆரம்பிச்ச மாதிரி தெரிஞ்சது 15 முடிஞ்சு போச்சு. இன்னும் பல பேர் ஒரு குரான் கத்தம் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. இன்னும் சில பேர் குரான் பார்ப்போம் பார்ப்போம் ஓதுவோம் ஓதுவோம் இருந்திருப்பாங்க, 15 நோன்பு போயிருக்கோம். இன்னும் குரான் தொடர்ந்து கூட இன்னும் 4 இருக்குது. என்ன இருக்குது? இன்னும் 15 நாள் இருக்குதுன்னு நினைப்பீங்க. கடைசியில 15 மணி நேரம் இருக்கும்போது, அப்புறம் 15 நிமிஷம் இருக்கும்போது, அப்புறம் பிறைய பார்த்துட்டாங்கன்னு சொல்லும்போது அர்த்தம் பார்த்துக்கலாம். என்னமோ இவருக்கு எல்லாம் பட்டா எழுதி கொடுத்துருக்காங்க, அடுத்த வருஷம் நீங்க எல்லாம் இருக்க போறீங்க, அப்ப நீங்க எல்லாம் குரான் ஓதிக்கணும்னு பாருங்க சகோதரர்களே. அஸ்தகஃபிருல்லாஹ், சிரிப்பதற்கு அல்ல சகோதரர்களே, உள்ளத்திலே ஆட வேண்டும். என்னன்னா நினைத்து பாருங்க, அப்ப ரமதானுக்கு பிறகு 6 நோன்பு இவ்வளவெல்லாம் இருந்து நாளைக்கு மறுமையில வருத்த நன்மை இல்லாமல் வந்தால் சொர்க்கத்தை அடையாம போனா யாருக்கு நஷ்டம்? சொன்னார்கள் ரமதானுக்கு பிறகு 6 நோன்புகளை நோற்றால் அந்த வருஷம் முழுசா நோன்பு வச்ச மாதிரி. பாருங்கள், 1 க்கு 10 என்றால் இந்த பக்கம் 1 மாசம் முடிஞ்சு போச்சு, அந்த பக்கம் 6, சரியா? அப்புறம் வருஷத்தினுடைய ஏறக்குறைய 360 நாளைக்கும் நமக்கு ஒரு குறைந்தபட்சம். அதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லா ஒவ்வொரு மாதத்தினுடைய அந்த வாரத்தின் 2 மாதத்தின் 3 கணக்கிட்டால் அடுத்து மூமினுடைய கஜானா அல்ஹம்துலில்லா நோன்பால் நிரம்பி இருக்கும். சரிங்க, இப்படி நோன்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரத்திலையும் மாசத்திலையும் அதிகப்படுத்த சொன்னாங்களே, அப்படி என்னங்க இந்த நோன்புல ரகசியம் இருக்கிறது என்று சொன்னால், நிச்சயமாக நோன்பு நோற்பவன் உலக ஹராமான ஆசாபாசங்களை விட்டு, இச்சைகளை விட்டு தன்னை தடுத்துக் கொள்பவனாக மாறிடுவான். சொன்னாங்க நோன்பு என்பது கிடையாது. 2 இபாதத்தை எழுதி வச்சுக்கணும் மனசுல, நானும் பின்பற்ற வேண்டும், நீங்களும் பின்பற்ற வேண்டும். அதிகமாக குர்ஆன் ஓதுவது, அதிகமாக நோன்பு நோற்பது, அத்தனை இச்சைகளையும் அப்படியே உள்ளத்திலிருந்து அறுத்து வேறுவன். குர்ஆன கையில வச்சுக்க, எப்ப பார்த்தாலும் பையில ஒரு குர்ஆன். இப்பதான் செல்போன்ல எல்லாம் குர்ஆன் வந்துச்சு, எப்போதும் குர்ஆன். கொஞ்சம் 10 நிமிஷம் கிடைச்சிச்சா ஓதிக்கிட்டே இருக்க வேண்டியதா, 5 நிமிஷம் கிடைச்சிச்சா 2 ஆயத்து ஓதலாம், 2 ஆயத்துக்கு தெரிஞ்சமா படிக்கலாம். வெயிட்டிங்கா, பஸ்ஸா, விமானமா, எப்போதும் ஒரு மூமின் குர்ஆனை விட்டு பிரிய மாட்டான். குர்ஆன பாக்குறவன், குர்ஆன பாக்குறதுக்கே நேரம் இல்லையானு அழுதுகிட்டு இருக்கிறவன் சினிமா பாப்பானா, சீரியல் பாப்பானா, அதுல உட்கார்ந்து அழுவான? இங்கே சொர்க்க நரகத்தை பற்றி அழுவதற்கு பண்பட்டவன், அழுவதற்கு தன்னை பயன் ஈடுபடுத்திக் கொண்டவன், அதுல அவனுக்கு என்ன, ஆஹா ஒரு ஜுசு ஓதிட்டா இன்னைக்கு இவ்வளவு பெரிய நன்மையாயிடும், 2 ஜுசு ஓதிட்டா. இப்படி அமல்களை சேர்த்துக் கொண்டிருப்பான். 2 அமல், குர்ஆன் ஓதுவது, நோன்பு நோற்பது. அத்தனை விதமான ஊசலாட்டங்கள், ஆசா பாசங்கள், அத்தனை விதமான அருவழுப்பான எண்ணங்கள், கேடுகட்ட செயல்கள், வீணர்களின் வேடிக்கைகள் அனைத்தையும் விட்டு ஒரு முஸ்லிமை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப ரமலானுக்கு பிறகு இதே போல நம்ம வாழ வேண்டும் என்று சொன்னார். இந்த இபாதத்தோடு, இந்த ஆன்மீக உணர்வோடு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு சின்ன தத்தி, ரமதானிலே நாம் பயிற்சி பெற்ற இந்த நோன்பையும், ரமதானிலே ஓதி நாம் பயிற்சி பெற்ற இந்த குர்ஆனையும் அடுத்து முழு ஆண்டிலும் அப்படியே தொடர்ந்து கொண்டே இருப்பது. ரமதான்ல 1 மாசம் ஃபுல்லா நோன்பு வைப்போம், அடுத்த ரமதானுக்கு பிறகு 1 மாசம் வைக்க தேவையில்லை. குறைஞ்சபட்சம் அல்லது கூட்டபட்சம் ஒரு 11 நோன்பு வச்சு கொள்ளுங்க, 8 மூலம் 11 நோன்பு. ரமதான்ல ஒவ்வொரு 3 நாளைக்கும் ஒரு குர்ஆன் கத்தம் பண்ணீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 1 மாசத்துக்காவது ஒரு குர்ஆனை முடியுங்கள். கேட்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ்
யார சொல்லலாம், நான் எவ்வளவு குரான் ஓத ஒரு மாசத்துக்கு ஒரு கதம், ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ்வ 20 பக்கம் ஒரு நாளைக்கு நீங்க பயிற்சி எடுத்தால் சரியாக 20 நிமிஷத்துல முடிச்சிடலாம். 24 மணி நேரத்திலே நமக்கு ஒரு 20 நிமிஷம் குரான்ல இருந்து ஒரு ஜுஸ்வை ஓதுவதற்கு ஒதுக்கி விட்டால் அல்ஹம்துலில்லா ஒரு மாசத்துக்கு ஒரு கதம் என்று முடித்துக் கொண்டே வரலாம். சேவமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயங்களை நாமும் பின்பற்றி நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் சொல்லி நம்முடைய சமூகத்துக்கும் சொல்லி நன்மைகளை பரப்புவதற்கும் நன்மைகளின் பக்கம் மக்களை அழைப்பதற்கும் தீமைகளை விட்டு விலகுவதற்கும் தீமைகளை விட்டு மக்களை விலக்குவதற்கும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள்புரிவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.